ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முப்பத்தி ஆறாவது கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய மனித உரிமைகள் ஆணையாளர் தல் ஹுசைன் தனது உரையில் ஸ்ரீலங்கா தொடர்பில் எந்த கருத்தையும் குறிப்பிட்டிருக்கவில்லை எனினும் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் ஆணையாளர் செய்திரா தல் இன்றைய உரையின் எழுத்து வடிவம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதில் ஸ்ரீலங்கா தொடர்பில் சில விடயங்கள் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறைவேற்றியுள்ள காணாமல் போனோர் அலுவலகத்தை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துமாறும் ஸ்ரீலங்கா ராணுவம் உட்பட அரச கையகப்படுத்தி வைத்துள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பதை துரிதப்படுத்துமாறும் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார் அதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் வழக்குகளை துரிதமாக முடிவுக்கு கொண்டு வருமாறும் கோரிக்கை விடுத்துள்ள ஆணையாளர் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மதித்து அவற்றுக்கு மதிப்பளிக்கும் வகையில் புதிய சட்டத்தை இயக்குமாறும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு பரிந்துரைத்துள்ளார் அதேவேளை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய நிலைமாறுகால நீதிப் பொறிமுறையை உருவாக்குவது உள்ளிட்ட ஏனைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட கால வரையறையொன்றை வகுத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மற்றும் மனிதாபிமானச் சட்டங்களை மீறியது தொடர்பில் பொறுப்பு கூறும் கடப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா அரசு தொடர்ந்தும் தவறினால் அந்த குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச நீதிமன்ற விசாரணை பொறிமுறையின் கீழ் அதனை நிறைவேற்ற வேண்டிய தேவையின் அவசியம் எழுவதை தடுக்க முடியாது போய்விடும் என்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை எச்சரித்துள்ளார்